ஒரு ஒரே ஒற்றை வரியிலே முடிச்சிடறேன். சிங்கம் இல்லாத காட்டுக்குள் நரிகள் வேட்டை, பிரபாகரன் இல்லை அப்படிங்கிறதுனால பல நரிகள் எல்லாம் ராஜாவாயிடுச்சு. வெறும் தெரு நாய்கள் கூட ராஜான்னு சொல்லுது. மன்னவர் இருக்குது, சின்ன வருங்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மன்னவர் மேதகு வே பிரபாகரனார், சின்னவர் செந்தமிழன் சீமான். எவனும் சின்னவனும் இல்லை, மன்னவனும் இல்லை, இருவர் தான். தமிழன் என்கிற ஒரு உடலுக்கு இரண்டு கண்கள், ஒன்று வே பிரபாகரனார், இன்னொன்று சீமான், தட்சாலியூரானார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிச்சுட்டு இருந்தோம். பிறகு நம்ம இன விடுதலையில் எவ்வளவு நமக்கு அநியாயங்களையும் துரோகங்களையும் அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறத பிறகு ஒரு பிணத்திற்கு பின்னால் நின்று அரசியல் செய்வதை விட ஒரு இனத்திற்கு பின்னால் நிற்கணும்னு நாங்கள் வந்துட்டோம் கடந்து. ஆமாம், இந்த பிணங்கள் யாரால் விழுந்தது அதுலேயவன் அரசியல் பண்ணவன், இதுக்கு பதில் இருக்கா? பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறார்னு சீமானே குற்றம் சாட்டுறீங்க. இந்த பிணம் யாரால் விழுந்தது, எதனால் அந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்தவன் யார், அதற்கு முன்னாடி பதில் இருக்கா? அதுக்கு இருக்காது. குற்றச்சாட்டுகள் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் அடிப்படை இருக்கணும், அதுதான் குற்றச்சாட்டு. எவ்வளவு பெரிய யானையையும் ஒரு எறும்பு காதுகளை புகுந்தா விழுந்துருமா இல்லையா? அப்ப திராவிடத்தின் காதுக்குள் புகுந்த எறும்பு நாம் தமிழர் கட்சி, சரியா? அதே போல எவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு விலங்கா இருந்தாலும் ஒரு அம்பு வீழ்த்திருந்தா இல்லையா, அந்த அம்பு நாம் தமிழர் கட்சி, அதை எய்கிறவன் என் அண்ணன் சீமான், நாங்கள்லாம் அம்புகள். கருத்து மோதல் வருவது இயற்கை, பெற்ற தகப்பனுக்கும் பிள்ளைக்குமே கருத்து மோதல் வருவது இயற்கை. இதில் அரசியல் சார்ந்த கருத்துக்களில் முரண்பாடு ஏறுவது இயற்கை. ஆனால் நாங்கள் எல்லோரையும் மதிக்கிறோம். எங்களுடைய கருத்து ஒன்றே ஒன்று தான், வா எல்லாம் ஒன்றா வாழுவோம், தமிழன் மட்டும்தான் தமிழர் தான் ஆளுவோம், இவ்வளோதான். நாம் நீங்கள் வெற்றிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? வெற்றிங்கிறது ஒரு சட்டமன்ற தேர்தலில் பணத்தை கொடுத்து வாக்கை விலைக்கு வாங்கி வெற்றி பெறுவது வெற்றியா, அப்படிதான் பார்க்குறீங்களா? கிடையாது. ஒரு கட்சி தொடர்ந்து 5 தேர்தலில் தோற்றுக்கொண்டே வந்த பிறகும் 31 லட்சம் பேர் அதன் பின்னால் பயணிக்கிறான், இதுதான் வெற்றி. 98 மார்க் வாங்குகிறவன் வெற்றியாளன் அல்ல. கடந்த முறை 35 மார்க், 34 வாங்கி 1 மார்க்கில் தோல்வி அடைந்தவன், இந்த முறை 36 வாங்குறானா, அதுதான் வெற்றி. எமது கட்சியில் கவுன்சிலர் இல்லை, எம்எல்ஏ இல்லைங்கிறது குற்றச்சாட்டு. 31 லட்சம் பேருமே கவுன்சிலர் தான், எம்எல்ஏ தான், சரிங்களா? அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அதை நாங்கள் செய்யணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் விரும்புவோம். அதிகாரத்தில் இல்லாமல் நாங்கள் செய்தவற்றை நீங்களாம் கணக்கெடுத்து பார்க்கணும். கையூட்டு ஒழிப்பு பாசரில் எத்தனை கோடிகள் லட்சங்கள் பெற்றுக் கொடுத்துருக்கிறோங்கிறத நீங்கள் பார்க்கணும். எங்களுக்கு அதிகார பலம் இல்லாமல் எத்தனை பொதுநல சொத்துக்களை நாங்கள் கனிம வளங்களை மீட்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் பார்க்கணும். இதற்கு பிறகு எந்தவித அதிகாரமும் இல்லாமல் அதிகாரத்தில் இருப்பவனை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோங்கிறத நீங்கள் பார்க்கணும். திராவிட மாடல்லாம் ஒன்றுமே இல்லை, இருக்கிற மாதிரி தெரியும், ஒன்றும் இருக்காது, அவ்வளோதான் திராவிட மாடல். இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் பேசுகிறதே நான் சொல்கிறேன்னே, மாடல்னால் என்ன? இந்த சோப்பை எங்க என்ன பேசியிருக்காரு, நீங்கள் பாருங்களேன், அதே நான் பதிலாக சொல்கிறேன். இந்த சோப்பை நீங்கள் போட்டீர்கள் என்றால் உங்கள் முகத்தில் எதுவுமே வராது, மாடல். எங்கள் ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நாங்கள் எல்லாத்தையுமே சரி செய்திருவோம், மாடல். அவன் பணம் வாங்கிட்டு நடிக்கிறான், இவன் பணத்தை சுருட்டுறதுக்குனே நடிக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் வேறுபாடு, அவ்வளவுதான். தட்சாலி ஒரு ஆடல். இந்த இலங்கையை போலவே இந்த தமிழ்நாட்டிலும் ஒரு இன படுகொலை, இன துவேஷம், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு இதை 10 ஆண்டுகளுக்கு மேலாகாமல் என் அண்ணன் மட்டும்தான் பேசிட்டு வர்றார். ஒன்று, இதை அடிப்படை ஆதாரத்தோடு ஆதரித்து வட இந்தியர்களை இங்கே இறக்கி அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து, அவர்களுக்கு வாக்கு கொடுத்து, அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து, அவர்களுக்கு ஆதார் அட்டையிலிருந்து மற்ற எல்லா விதத்தையும் கொடுத்தது இந்த தமிழக அரசு, அடிவருடி தமிழக அரசுகள். எப்படி சொல்கிறது, ஒருத்தன் வந்து அடிமை, இவன் கொத்தடிமை, ரெண்டு பேரும் தான் அடுத்தடுத்து மக்கள் ஆட்சிக்கு வந்துட்டான், அதனால இவங்க பண்ணுறாங்க இந்த செயலை. ஆனால் நாங்கள் வந்தால் இதை நாங்கள் இப்போவும் அதை தான் சொல்கிறோம், எங்கள் அண்ணன் அடுத்த போராட்டத்துக்கு தான் அறிவிப்பார், அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் உள்ளே வர்றதுனால, இவர்கள் உரிமையை பெறுகிறதுனால, இவர்களுக்கான ஒரு பிரதிநிதியை இவர்கள் தேர்ந்தெடுத்து விடுவார்கள். அப்படி தேர்ந்தெடுத்துட்டா இந்த மண்ணின் மைந்தர்கள் அவனிடம் போய் எங்களுக்கு இந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்கள் அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவான். ஈழத்தில் என்ன நடந்ததோ இங்கே அது நடக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஈழத்தில் என்ன நடந்ததோ அதுவும் இங்கே நடக்கும். எந்த மக்கள் முன்பை போல் வாழ முடியவில்லை என்று மீண்டும் சராசரி நிலைக்கு தள்ளப்படுகிறார்களோ அவர்களாலே அந்த அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் அடித்து விரக்கப்படுவார்கள். இது வரலாறு, இதே வரலாறு திரும்பும்.